நபிகளுக்கு தலைவராக நாயகத்தை தேர்ந்தெடுத்தான். அவுலியாக்கள் தலைவராக ஹவுது நாயகத்தை அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ ஸஹ்பிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅது, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைய தொடரிலே முஹியுத்தீன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மௌலவி ஷரீஃபினுடைய ஹிகாயத்துகளை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக அவர்களுடைய வாழ்விலே நான் தெரிந்து கொள்ள வேண்டிய சில ஒரு அறிமுக தகவல்களை ஆரம்பமாக பார்ப்போம். நேற்றைய பதிவிலே நாம் பார்த்தோம், அவர்கள் நமது உயர்நிலையான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுறைகளிலே, பேரப்பிள்ளைகளிலே 16வது தலைமுறையாக வந்தவர்கள் என்பதாக பார்த்தோம். மேலும் அவர்கள் ஹிஜ்ரி 470 பிறந்து ஹிஜ்ரி 561 மறைந்தவர்கள் என்பதாகவும் பார்த்தோம். அவருடைய வயது 90. அவர்கள் பிறந்ததும் மறைந்ததும் ஒரே மாதம்தான், ரபியுல் ஆஹிர் மாதம்தான். அவர்கள் பிறந்த பிறை ரபியுல் ஆஹிர் 11, அவர்கள் மறைந்த தினம் ரபியுல் ஆஹிர் பிறை 10. ஒரு நாள் முன்னும் பின்னுமாக பிறந்தார்கள் மறைந்தார்கள். அதேபோன்று அவர்கள் பிறந்த இடம் ஜீலான் என்ற ஊர். இந்த ஜீலான் என்ற ஊர் எந்த ஊரிற்கு அருகாமையில் உள்ளது, எந்த நாட்டிலே உள்ளது என்பதாக சரித்திர ஆசிரியர்கள் எழுதும் பொழுது ஈரானிலே உள்ள ஜீலான் என்ற ஊர் என்பதாக நிறைய சரித்திர ஆசிரியர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதேபோன்று இல்லை, ஈராக் பகுதியிலே உள்ள ஜீலான் என்ற ஊர் தான் என்பதாக, அங்குதான் அந்த அவர்களுடைய வம்சத்தவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் என்பதால் ஈராக்கிலே உள்ள ஊர் தான், ஈராக்கிலே உள்ள ஜீலான் என்ற ஊர் தான் என்பதாகவும் சில சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். இவர்கள் இந்த ஜீலானி என்ற ஊரில் பிறந்தார்கள் என்பதற்காக வேண்டியதுதான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்பதாக, ஜீலானை சார்ந்தவர்கள் என்ற அர்த்தத்தில் அவ்வாறு கூறுகின்றோம். அதேபோன்று இவர்கள் மறைந்தது ஈராக்கிலே உள்ள பக்தாத் என்னும் ஊரில் மறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அடக்கஸ்தலம் அவர்கள் ஓதிய, அதேபோன்று ஓதி கொடுத்த மதரசாவிலே, அதற்கு அருகாமையில் உள்ள ஹலரத்துல் காதிரியா என்ற இடத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய பெயர் அப்துல் காதிர். இவர்களுக்கு தாய் தந்தையர்கள் இட்ட பெயர் அப்துல் காதிர் என்பது. இவர்களுடைய பட்டப்பெயர்கள், இவர்களுடைய சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கின்றது. குதுபுல் அக்தாப், எல்லா குதுபுமார்களுடைய தலைவர், எல்லா குதுபுமார்களுக்கும் தலைவரான குதுபு என்பதாகவும், கௌசுல் அலம், மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான உதவி என்பதாகவும் இவர்களை கூறுவார்கள். இவர்களுடைய பொன்மொழிகளிலே ஒரு பொன்மொழி பிரபலியமானது. பின்பதாக நாம் ஓதக்கூடிய அந்த ஹிகாயத்திலும் அந்த பொன்மொழிகள் வரும். அவர்கள் கூறுகின்றார்கள், மனிஸ் தகாத பீஃபி குர்பத்தின் குஷிஃபத் அன்ஹு, யார் தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையிலே என்னை கொண்டு உதவி தருகின்றாரோ அவருக்கு அந்த கஷ்டங்கள் நீக்கப்படும். ஒமன் நாதா பிஸ்மி ஃபி ஷித்தத்தின் ஃபுரிஜத் மினுஹு, யார் தனக்கு ஒரு நெருக்கடியான நேரங்களிலே என் பெயரை கொண்டு என்னை அழைக்கின்றாரோ, எனது திருநாமத்தை சொல்லி அழைக்கின்றாரோ, அவருக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலை அகற்றப்படும். ஒமன் தவசல பி இலல்லாஹி தஆலா ஃபி ஹாஜத்தின் குலியத் லஹு பிலா லஜாஜத்தின், யார் என்னை அல்லாஹ்விடத்தில் வசீலாவாக வைத்து, யார் அல்லாஹ்விடத்தில் தனது தேவையை கேட்கின்றாரோ, என்னை வசீலாவாக வைத்து யார் கேட்கின்றாரோ, அவருக்கு அவருடைய நாட்டம் எந்தவித தாமதமுமின்றி உடனடியாகவே நிறைவேற்றப்படும் என்பதாகவும் இந்த பொன்மொழிகளிலே அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த பொன்மொழி மிக பிரபலியமானது. இந்த பொன்மொழியை வைத்து இவர்களுடைய திருநாமங்களை அழைத்து உதவி தேடிக்கொள்பவர்கள் நிறைய நபர்கள் நம்மளுடைய சுன்னதுல் ஜமாத்தினுடைய அகீதாவில் உள்ள நமது ஆபாக்கள், நமது முன்னோர்கள் எல்லாம் தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலும், தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் யா முஹியுத்தீன் என்பதாக அழைத்து உதவி தேடி அந்த உதவிகளை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்பது நிதர்சனமான பல வரலாற்று சான்றுகள். ஆகையினால்தான் இவர்களை கௌசுல் அலம், மிக பிரம்மாண்டமான உதவிக்கு உரியவர்கள் என்பதாக கூறப்படுகின்றது. மேலும் முஹியுத்தீன், தீனை உயிர்ப்பித்தவர்கள் என்பதாகவும் இவர்களுடைய பட்டப்பெயர் இருக்கின்றது. ஜீலானி என்ற ஊரிலே பிறந்ததினால் ஜீலானி என்ற பட்டப்பெயரும் உண்டு. சுல்தானுல் அவுலியா, எல்லா வலிமார்களுடைய தலைவர் என்பதாகவும் இவர்களை கூறப்படும்.
பாசுல்லாஹில் அஷஹப் அல்லாஹனுடைய சிங்கம் என்பதாகவும் இவருடைய பட்டப்பெயர் கூறப்படுகின்றது. தாஜுல் ஆரிஃபீன் ஞானிகளுடைய மகுடம் என்பதாகவும் இவருடைய ஒரு பட்ட சிறப்பு பெயர் இருக்கிறது. குத்துபு பகதாத் பகதாதனுடைய குத்துபு என்பதாகவும் இவர்களை சொல்லப்படும். இவ்வாறு பல திருநாமங்களை பல பட்டப்பெயர்களை சுமந்த இவர்கள், இவருடைய தந்தையின் பெயர் அபு சாலிஹ் மூசா என்பதாக கூறப்படுவார்கள். மூசா என்பது அவருடைய பெயர். இவர்களுடைய பட்டப்பெயர் என்ன தெரியுமா? இவர்களை அங்கு இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் வாழ்ந்த ஊரிலே உள்ள நபர்கள் முஹிப்புல் ஜிஹாத் என்பதாக கூப்பிடுவார்களாம். ஜிஹாதை அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதை விரும்பக்கூடிய ஒரு நபர் என்பதாக இவருடைய பட்டப்பெயரை இவர்களை இவ்வாறு அழைப்பார்களாம். ஏன் தெரியுமா? இவர்கள் அபு சாலிஹ் மூசா என்பவர்கள் மிகவும் பேணுதலுக்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அப்படியே எடுத்து நடக்கக்கூடியவர்கள். நமக்கெல்லாம் தெரியும் ஆப்பிளுடைய சம்பவம். ஒரு நதிக்கரையிலே தெரியாமல் எடுத்து அவர்கள் சாப்பிட்ட அந்த ஆப்பிளுக்காக அவர்கள் செய்த தியாகங்கள், ஒருவரிடம் சென்று நீண்ட நாட்கள் அவரிடம் சென்று அனுமதி கேட்டு அவர்கள் தந்த தண்டனைகள் எல்லாம் நாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான். ஆகையினால் அவ்வளவு பேணுதல், தெரியாமல் ஒரு சிறு தவறை கூட செய்ய மாட்டார்கள். அவ்வளவு பேணுதலுக்குரியவர்கள். தன்னுடைய நஃப்ஸு சொல்லக்கூடிய எல்லா இச்சைகளையும் அடக்கி, எல்லா ஆசைகளையும் அடக்கி அதனிடம் போர் செய்து அல்லாஹினுடைய பாதையில் வெற்றி கண்டவர்கள் இவர்கள். ஆகையினால் தான் முஹிப்புல் ஜிஹாத் என்பதாக அங்குள்ள மக்கள் எல்லாம் இவர்களை அழைப்பார்கள். இவருடைய தாயாரின் பெயர் ஃபாத்திமா ரஹமத்துல்லாஹி அலைஹா என்பதாகும். இவர்கள் ஆரம்பத்திலே ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள். இவர்கள் பெற்றோருடைய மதுஹபுகளிலிருந்து ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள். அதற்கு பின்பதாக இவர்கள் ஹம்பலி மதுஹபை சார்ந்தவர்கள். ஹம்பலி மதுஹபில் தங்களை இணைத்து கொண்டார்கள். இவர்கள் மார்க்கத்திற்கு நிறைய சேவைகள் செய்திருக்கின்றார்கள், நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கின்றார்கள், நிறைய உபதேசங்கள் செய்திருக்கிறார்கள், மக்களுக்கு நிறைய உபதேசங்கள் செய்திருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அத்தரீக்கத்துல் காதிரியா என்ற பெயரிலே, காதிரியாவினுடைய தரீக்கா என்ற பெயரிலே ஒரு தரீக்காவையும் தோற்றுவித்தார்கள். இந்த தரீக்கா தான் உலகிலேயே முதன் முதலாக உருவான ஒரு தரீக்கா, தாய் தரீக்கா என்பதாக இந்த தரீக்காவை சொல்வார்கள். இவர்கள் நிறைய மார்க்க சேவை செய்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டிதான் முஹியுத்தீன் தீனை உயிர்ப்பித்தவர்கள் என்பதாகவும் கூறப்படும். இவர்கள் தங்களது 18வது வயதிலே கல்வி கற்க ஆரம்பித்தார்கள். பகதாது சென்று முதன் முதலாக தனது 18வது வயதில் கல்வி கற்க ஆரம்பிக்கின்றார்கள். அவ்வாறு ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் பகதாதுடைய சூழ்நிலை, பகதாதுடைய நிலவரம் எவ்வாறு இருந்தது என்றால், அங்கு கலவர பூமியாக மிகவும் அதிகமான அப்பாசியாக்களுடைய காலம் அல் முசல்ஹர் பில்லா என்ற ஆட்சியாளர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அங்கு மழை வருகிறதோ இல்லையோ கலவரங்கள் தினசரி நடக்குமாம் என்பதாக சரித்திர ஆசைகள் எழுதுகின்றார். அவ்வாறு பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே பகதாது சென்று, பகதாதில் தான் கலவரத்தினுடைய தாய் என்பதாக சொல்வார்களாம், அப்படி இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு சென்று அங்கு கல்விமான்களும் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களும் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் என்பதாக, கல்வியில் தலை சிறந்தவர்கள் எல்லாம் அங்கேதான் இருக்கிறார்கள் என்பதற்காக தங்களது உயிரையும் பணையும் வைத்து அங்கு சென்று அவர்கள் கல்வி கற்றுக்கொண்டார்கள். அதே போன்று அங்கேயே இருந்துதான் அவர்கள் தனது மார்க்க சேவையும் செய்தார்கள். அவர்கள் எந்த மதரசாவிலே ஓதினார்களோ, அபு சயீதுல் முஹரிமி என்பவர்கள் தோற்றுவிட்ட மதரசாவில் ஓதினார்கள். அவர்களுக்கு பின்பதாக அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அதே மதரசாவில் ஓதி கொடுக்கவும் ஆரம்பித்தார்கள். அந்த மதரசாவிலே தான் அவர்கள் பணியும் செய்தார்கள். ஆகையினால்தான் இவர்கள் முஹியுத்தீன் தீனை உயிர்ப்பித்தவர்கள் என்பதாக இவர்களுக்கு பட்டப்பெயர் சொல்லப்படுகின்றது. மேலும் இவர்கள் ஷாயிர், அழகாக கவி பாடக்கூடிய, கவி எழுதக்கூடிய திறமையும் படைத்தவர்கள். ஃபகீஹ் மார்க்க அறிஞர். அவர்கள் குன்யத்து தாலிபின் என்பதாக அவருடைய கிதாபுகளில் மிக பிரபலியமான கிதாப், நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே குன்யத்து தாலிபின் என்ற அந்த கிதாபு மிகவும் பிரபலியமானது. இதிலே ஒவ்வொரு தலைப்புகளிலும் ஒரு மனிதனுக்கு தேவையான நல்லொழுக்கங்கள் பிரகாரம் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், இஸ்லாமிய நெறிமுறைகளின் பிரகாரம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு பாடமாக தலைப்பு தலைப்பாக கூறி அதற்கு தேவையான ஹதீஸுகளையும், அதற்கு தேவையான குர்ஆனுடைய வசனங்களையும், அதற்கு தேவையான முன்னோர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகளையும் பல சிந்தனைகளையும் அதிலே எழுதுவார்கள். அதை கேட்டு படித்த ஒரு மனிதர் கண்டிப்பாக அவர் தனது வாழ்க்கையிலே சுய ஒழுக்கத்தை கண்டிப்பாக விடமாட்டார் என்பதாக கூறலாம். அந்தளவு ஒரு மனிதனுக்கு ஈடுபாடு தரக்கூடிய ஒரு கிதாபு குன்யத்து தாலிபீன். இவைகளை எல்லாம் இவர்கள் செய்தார்கள் என்பதற்காகத்தான் முஹியுத்தீன் தீனை உயிர்ப்பித்தவர்கள் என்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த பெயரை, முஹியுத்தீன் என்ற பெயரை அவர்கள் பெற்றதற்கு ஒரு அழகிய சம்பவமும் கூறப்படும். இன்ஷா அல்லாஹ் பிறகு நாம் பார்க்கக்கூடிய அந்த ஹிகாயத்துகளிலே அது வரும். இவர்கள் தங்களது சவுஃபினுடைய பிரச்சாரத்தை செய்யக்கூடிய சமயத்தில்,
தசவுப் சம்பந்தமாக அதிக மக்களுக்கு முதன் முதலாக கூறியவர்கள் முஹிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதாகவும் கூறப்படுகிறது. சரித்திர ஆசிரியர்கள் இவ்வாறும் அவர்களை பதிவு செய்கின்றார்கள். அந்த மதரசாவில் அவர்கள் 30 வருடங்கள் கல்வி கற்றார்கள். கல்வி கற்றுக் கொடுக்கவும் பிறகு ஆரம்பித்தார்கள். இவர்கள் தங்களது ஆசிரியர்கள் இவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய சமயத்தில் மிகவும் பணிவாக, மிகவும் தாழ்மையாக அவர்களுடைய உபதேசங்களை எல்லாம் இருந்து கேட்டுக்கொள்வார்களாம். அதனுடைய விளைவாக இவர்கள் பின் நாட்களிலே மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய சமயத்திலே இவர்களுடைய உபதேசத்தை கேட்க ஆயிரக்கணக்கான நபர்கள் திரள்வார்களாம். அந்த காலத்தில் ஒலிபெருக்கியோ அல்லது எந்த கருவிகளோ 1000 பேர்களுக்கு சென்றடையக்கூடிய கருவிகள் எதுவும் இருக்காது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கினால் இவர்கள் பேசினால் அங்கே லட்சக்கணக்கான நபர்கள் இருந்தால் கூட அத்தனை நபர்களும் இவர்களுடைய உபதேசங்களை கேட்பார்களாம். ஒருவர் கூட தவறாமல் அனைவரும் கேட்பார்களாம். அந்த அளவு இவர்களுடைய உபதேசம் பிரபலியமானது. ஒரு முறை இவர்களுடைய உபதேச சபை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சபையிலே இவர்கள் கட்டியிருந்த அந்த தலைப்பாகை, அந்த உபதேச சபைக்கு செல்லக்கூடிய சமயத்தில் இவர்கள் கட்டியிருந்த தலையில் அணிந்திருந்த அந்த தலைப்பாகை, அதனுடைய ஒரு மடிப்பு கலண்டு விடுகிறது. அவ்வாறு கலண்டதன் காரணமாக அதையும் தெரியாமல் ரொம்ப உணர்ச்சிகரமாக உத்வேகமாக மக்களுக்கு நன்மையை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருந்த நபர்கள் எல்லாம், அங்கு கூடியிருந்த நபர்கள் எல்லாம் இவர்களுக்கு கண்ணியத்தை தர வேண்டும் என்பதற்காக இப்பொழுது இருக்கக்கூடியது போல ஒரு உபதேச சபைகளில் கலந்து கொள்பவர்கள் ஏதும் தெரியாதவர்கள் அல்ல. இவருடைய உபதேச சபைகளில் இருப்பவர்களும் மிகப்பெரிய ஆளுங்கள் தான் வந்து கேட்பார்கள், மிகப்பெரிய கல்விமான்கள் தான் வந்து கேட்பார்கள். ஆகையினால் அவர்கள் தங்களது தலைகளிலே கட்டியிருந்த தலைப்பாகையெல்லாம் கலட்டி கீழே விட்டார்களாம். அந்த உபதேச சபை நிறைவடைகின்றது. அனைவருடைய தலைப்பாகையும் கீழே இருக்கின்றது. அப்போதுதான் தெரிகிறது இவர்கள் அந்த மெய் மறந்து தாங்களும் தலைப்பாகையை அவிழ்த்து போட்டது அவர்களுக்கே தெரியவில்லையாம் என்பதாக சரித்திர ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள். அந்த அளவு இவர்கள் அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது தன்னையும் மறந்து அந்த உணர்ச்சி வச நிலையிலே சென்றடைவார்களாம். இவர்களுடைய கைகளிலே எத்தனையோ முஸ்லீம்கள், எத்தனையோ வழிப்பறி திருடர்களாகவும், எத்தனையோ கொள்ளைக்காரர்களாகவும், எத்தனையோ மோசமான நபர்களை செய்து கொண்டிருந்த நபர்கள் எல்லாம், லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இவருடைய கைகளிலே தௌபா செய்து நல்ல முறையில் நேரிய வழியில் திருந்தி வாழ்ந்து இருக்கின்றார்கள். மேலும் 500,000-க்கும் மேற்பட்ட நபர்கள் இவருடைய கரத்தினால் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள். யகூதிகளாகவும் மசீஹிகளாகவும் மாற்று மதங்களிலே இருந்த நபர்கள் எல்லாம் இவருடைய கைகளால் 500,000-க்கும் மேற்பட்ட நபர்கள் இவருடைய கரத்தினால் இஸ்லாமாகி இருக்கிறார்கள் என்பதாகவும் சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். இந்த விஷயங்களோடு இன்று நிறைவு செய்து கொள்வோம். மேலும் சில தகவல்களை நாளைய தொடரிலே பார்ப்போம். முதலாவது ஹிகாயத்தை பார்ப்போம். இந்த முதலாவது ஹிகாயத்திலே இவர்கள் கூறுவது, ஆரம்ப ஹந்தும் அல்லாஹுவை புகழ்ந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்து சொல்லியும் முதல் ஹிகாயத்தையும் முடிக்கின்றார்கள். அதிலே மிகவும் உயரிய கண்ணியம் புரிஞ்சிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும், அவருடைய திருநாமங்களுக்கு எந்த முடிவும் இல்லை, அவனுடைய திருநாமங்கள் எந்த எல்லையையும் தொடாது, அவனுடைய திருநாமங்கள் எல்லையற்றது என்பதாக கூறி அவனுடைய திருநாமங்கள் அல்லாஹ்விற்கு உண்டான திருநாமங்கள், அந்த திருநாமங்களிலே மிக பிரபலியமான, மிக மாட்சிமை நிறைந்த 4 திருநாமங்களை பொதிந்தவன் அல்லாஹ். என்னென்ன 4 திருநாமங்கள்? தனது திருமறையிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தின். அந்த அல்லாஹு தஆலாவே ஆரம்பமானவன், முடிவானவன், வெளியானவன், மறைவானவன் என்பதாக அவன் தனக்குத்தானே 4 திருநாமங்களை சுட்டி கொண்டிருக்கின்றான். இந்த திருநாமங்களுக்கு எந்தவித கட்டுப்பாடோ, எந்தவித எல்லையோ, எந்த விளக்கங்களையும் கூறி இந்த திருநாமங்களை நாம் மட்டிட முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹிற்கு எல்லா புகழும் என்பதாக ஹம்து அல்லாஹை புகழ்ந்து, அதற்கு பிறகு நபிமார்களுடைய ஆடைகளை அணிவிக்கப்பட்ட ரசூல் சல்லாசம் அவள் மீது செலவாற்றும், அதே போன்று அவருடைய குடும்பத்தார்கள் மீதும், அவருடைய தோழர்கள் மீதும், நேர்வழியை உடைய ஹலீஃபாக்களின் மீதும், நல்ல வழிகளிலே நடந்த நபர்கள் நாதாக்களின் மீதும் அல்லாஹுடைய செலவாற்றும் உண்டாகட்டும் என்பதாக கூறி தனது முதல் ஹிகாயத்தை அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரிலே மேலும் சில அறிமுக செய்திகளையும் 2வது ஹிகாயத்தையும் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.